السلام عليكم ورحمة الله وبركاته எமது இந்த வீடியோக்களை பார்ப்பதுடன் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا صدق الله العلي العظيم الله من الذي يركله عند الشهودر ننبركله بريبركله الله هو بيند عنجي تقوى سيده அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறையின் ஊடாக குர்ஆனின் ஊடாக நம் அனைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். அல்லாஹுவாகவே ஒரு கேள்வியை எழுப்பி அவனாகவே எங்களை விழித்து ஒரு கேள்வி கேட்கின்றான். கேட்டுவிட்டு அந்த கேள்விக்குரிய பதிலையும் அவனே சொல்லுகின்றான். காலையாகின்றோம், மாதங்கள் கழிந்து போகிறது, வருடங்கள் கழிந்து போகிறது. தங்களுடைய வருடங்கள் ஒவ்வொரு வருடமாக கழியும் பொழுது அதை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இப்படியாக காலங்கள் கழிந்து போய்கொண்டே இருக்கிறது. கடைசியாக ஒரு நாளைக்கு ஒரு செய்தி வந்து கிடைக்கும், இன்னார் வபாத்தாகிவிட்டார் என்று சொல்லி. அவர் எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் ஒரு சில நாட்களுக்கு அவரை பற்றி பேசுவோம், அதற்கு பிறகு நாங்கள் அவரை மறந்து விடுவோம். 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியாது. 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் அப்படியே மறைந்து போய்விட்டார்கள். 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி நாங்கள் இப்பொழுது பேசுவதாக இருந்தாலும் அது பர்சன்டேஜில் பார்த்தால் அது எத்தனை பாயிண்ட்க்கு பிறகு வருமோ தெரியாது. 100 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களில் ஒரு சிலரை மட்டும் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், கதைப்போம். அவர்களுடைய வரலாறுகள் இருப்பதின் காரணமாக, அவர்கள் பேசப்படக்கூடியவர்களாக இருப்பதின் காரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிலரை தான் நாங்கள் எங்களுக்கு தெரியும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? அப்ப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா, நீங்க நினைக்கிறீங்களா நாங்கள் உங்களை இந்த பூமிக்கு மேல வீணாக படைத்திருக்கிறோம், எந்த பர்பஸும் இல்லை. நீங்க ஒரு இன்சிடென்ட்ல பிறந்துட்டீங்க, எங்கட பேரண்ட்ஸ் வந்துட்டு நிக்காக திருமணம் முடிச்சு கொண்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி லைஃப் இருந்துச்சு, அதுல நாங்க பிறந்துட்டோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? இதுதான் அவங்களுடைய யூகம், உங்களுடைய நீங்க இருக்கிறத பத்தி இந்த பூமிக்குமே இல்ல. அப்ப ஹசிபத்தும் அன்னமாக்கும் அபசா, நீங்க ஒரு இன்சிடென்ட்ல பிறந்தவர்களா அல்லது ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஸ்ட்ராட்டஜியில பிறந்தவர்களா? அல்லாஹ் அப்படித்தான் கேட்கிறான். இது கேட்ட பதில்
இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? அல்லாஹ் எதற்காக வேண்டி என்ன படைத்தான்? அவனை கேட்கிறான், நீங்க நினைக்கிறீங்களா ஒரு கோ இன்சிடென்ட்ல நீங்க பிறந்து வந்து சொல்லி என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்தினாங்க, அவர்கள் இவ்வளவு தான் அவர்களால் நடக்க முடியும். அதுக்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், அந்த விந்தை ஒரு மனிதனாக படைத்தது யாரு? ஒரு குழந்தையாக பிறக்க செய்தது யாரு? நீங்க பார்க்கலையா? கொஞ்சம் உங்களுக்கு தானே அல்லாஹ் மிச்சம் தந்திருக்கிறான் தலையை பேசுறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு. சரி, என்ப்பா வாப்பா ரெண்டு பேருமாக குடும்பம் நடத்தினாங்க, நான் பிறந்துட்டேன். அல்லாஹ் கேட்கிறான், உன்ன படைத்தது யாரு? உலகத்தில் உன்ன படைத்தது யாரு? அஃபரைதும் மா தும்னூன் அஅன்தும் தக்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன். உங்களை படைச்சது உங்க உம்மா பாப்பாவா அல்லது நானா? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்க உம்மா பாப்பா உங்களை படைக்க இல்லை, நான் தான் படைச்சேன். யஹபு லிமன் யஷாஉ இனாசா. உங்களுடைய உம்மா பாப்பா விரும்பி இருந்தா எல்லாமே ஆம்பளப்புள்ளையாக பிறந்திருக்கும். அப்ப நாங்க டௌரி கொடுக்க தேவையில்லை, தௌரி வாங்குற சமூகமாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சொல்றது அப்படி அல்ல. நான் விரும்பியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன், இல்லத்தை கொடுக்கவே மாட்டேன். நாடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. எந்த டெஸ்ட் செஞ்சு பார்த்தாலும் எவ்ரிதிங் இன் ஆர்டர், எல்லாமே சரியாகத்தான் இருக்குது, ஆனா புள்ள இல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், இல்ல அதே கையில் உள்ள விஷயம், அது ஓண்ட கையில் உள்ள விஷயம் அல்ல. சில சந்தர்ப்பங்கள்ல உங்களோட புள்ளேட ஜனாதாவை நீங்க தொழிலிக்க வேண்டியும் வரும். ஏன் தெரியுமா? காரணம், அஜல் ஏண்ட கையில் உள்ளது. நீங்க எப்ப மௌத்தாகணும் என்பதை நீங்க புறக்கும் பொழுது நான் முடிவு செய்து விட்டேன். குல், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலும் சுமகு தொழுகை நடத்த போதுறாங்க. குல் யத்தவஃபாகும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலதிக்கும். நீங்க நாங்க மௌத்தாக குரான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல நீங்க மௌத்தாகுவீங்க என்று சொல்லி. என்ன மௌத்தாகுவீங்க? யாரும் மௌத்தாக மாட்டாங்க. எல்லாருடைய ஆக்டிவிட்டிஸ், எல்லாருடைய முன்னேற்பாடு மௌத்தாகாம இருக்கத்தான் எல்லாம் செய்வோம். நாங்க எல்லா நடவடிக்கையும் சேர்ந்து மௌத்தாகாம இருக்கிறதுக்கு, மௌத்தாகிறதுக்கு அல்ல. டாக்டர்கிட்ட போறது, மெடிசன் எடுக்கிறது, எக்ஸசைஸ் செய்யறது, காலையில வாக் போறது, சாப்பாட்டுல பத்தியம் காக்கிறது, எதை செஞ்சாலும் இந்த ராவையில கம்ஃபர்டபிளா தூங்குறது எனக்கு வாழணும். நாங்க யாரும் மௌத்தாகிறதுக்கு வாழ்றது இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீங்க மௌத்தாக மாட்டீங்க, நாங்க உங்களை மௌத்தாக்குவோம். குல் நபியே, நாயகமே சொல்லுங்கோ, யத்தவஃபாகும், உங்களை நாங்க மௌத்தாக்குவோம். எப்படி மௌத்தாக்குவோம்? உலகத்தில் இன்று வரைக்கும் உலகத்திலே பல் காணாத ஒன்றுதான், நாங்க எப்படி தூங்குறோம்? எனக்கு எப்படி தூக்கம் வருகிறது? வீட்டுக்குள்ள மனைவியோட கரைத்துக் கொண்டே இருக்கிறோம், மனைவி பேசிக்கொண்டே இருக்கிறார், இவருக்கு தூக்கம் வந்து விட்டது. எப்படி தூக்கம் வந்தது? நேற்று இரவு நான் எப்படி தூங்கினேன்? எனக்கு எப்படி தூக்கம் வந்தது? தூக்கத்துக்கு ஆயத்தமாக கொண்டு கட்டிலுக்கு போனது மட்டும் தான் தெரியும், தூக்கம் எப்படி வந்தது என்று தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ தூங்க இல்ல, உன்னை நான் தூக்கமாக்கினேன், உனக்கு தூக்கத்தை தந்தது நான். ஏழு மணித்தியாலங்கள்ல எட்டு மணித்தியாலத்துல கண் திறக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. சூரத்துல் கஃப்ல அல்லாஹ் சொல்லுகிறான், குகைவாசிகளை நாங்கள் 300 வருடம் தூக்கமாக்கினோம். உதைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 100 வருஷம் தூங்கினார்கள். குர்ஆன் கதைக்குது, குர்ஆன் சொல்லுது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சொல்லுகிறான். மனிதா கொஞ்சம் சிந்திச்சு வா, சிந்தி. நீங்க மௌத்தாகிறது இல்ல, மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலதிக்கும். உங்களோட பேரை எழுதி ஒரு மலக்குரிய கையில நாங்க கொடுத்துட்டோம், அவந்தத்துல அவரை நாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது, குர்ஆன் அப்படித்தான். மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலதிக்கும், ஏஜென்ட், வக்கீல் ஏஜென்ட். உங்களோட மௌத்த, உங்களை பத்தி, உங்களை எப்ப முரண் பண்ணோம் என்ற ஒரு மலக்குரிய கையில நாங்க எழுதி கொடுத்துட்டோம், அவர் அதை சரியா செய்வாரு.
குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாளையில அது நடக்கும், அதுல எந்த மாற்றமும் நடக்காது. அல்லாஹ் கேட்கிறான், உன்ன வீணாக படைக்க இல்லை, உன் லைஃபுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் சொல்லித்தாரத்துக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிமார்களை அனுப்பினார். நபிமார்கள் நபிமார்கள் எங்களை போல மனிதர்கள், எங்களை போல மனிதர்கள். அவங்களுக்கு எங்களை போல இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. அவங்களுக்கு பசி வந்துச்சு, சந்தோஷம் இருந்துச்சு, கவலை வந்துச்சு. எங்களுக்கு இருக்கிற எல்லா வகையான ஒரு ஹியூமனுக்கு இருக்கிற எல்லா வகையான ஃபீலிங்ஸும் இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், குல் நபியே நாகவே நீங்க சொல்லுங்க, நான் யாரும் அல்ல, இன்னமா அன பஷரன், நானும் உங்களை போல ஒரு மனிதன். ஆனா வித்தியாசம் என்ன தெரியுமா, உங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கிற எல்லா தேவையும் எனக்கு இருக்குது. என் மகன் மௌத்தானார் இப்ராஹிம் அலை இப்ராஹிம் ரபி அல்லாஹு மௌத்தானாங்க, சல்லல்லாஹு அழுதாங்க. ஒரு மகன் மௌத்தாகித்தான் வாப்பா என்பவர் அழாம இருக்க முடியாது, வாப்ப கழுத வந்துச்சு. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறார், வித்தியாசம் என்ன தெரியுமா, யூ ஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். எனக்கு வஹி அல்லாஹ்விடம் இருந்து நேரடியாக செய்தி மெசேஜ் வருகிறது. நான் எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும். ஆரம்பத்தில் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, என்னோட வாழ்க்கையினுடைய பர்பஸ் சொல்லித்தாரத்துக்கு அல்லாஹ் தந்த ஒரு வேதம் தான், ஒரு கைட் புக் தான் குர்ஆன், ஒரு கைட் புக் தான் குர்ஆன். இப்ப நாங்க எல்லாரும் யோசிப்போம், எந்த வாழ்க்கைக்கு கைடாக வந்தது குர்ஆன். மிச்சம் லாஜிக்கா பேச தேவையில்லை, நான் நேரடியாக கேட்கிறேன். இப்ப நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு கேட்டு பார்ப்போம், எந்த வாழ்க்கைக்கு ஒரு கைட் புக்காக தரப்பட்ட குர்ஆன், எனக்கும் அந்த குர்ஆனுக்கு இடையில இவ்வளவு சம்பந்தம் இருக்கு. அந்த குர்ஆனுக்கு எனக்கும் இடையில எவ்வளவு சம்பந்தம் இருக்கு, எனக்கும் அந்த குர்ஆனுக்கு இடையில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த குர்ஆன் என்ற கூட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, என் பிசினஸ் லைஃப்ல அந்த குர்ஆன் எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது, என் சோசியல் லைஃப்ல அந்த குர்ஆன் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுது, எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த நாட்டில 90 விதமான மாற்று மதத்தை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க, அவர்களோட நான் வாழும் பொழுது இந்த குர்ஆன் எனக்கு என்ன கைட் பண்ணுது. எனக்கு அல்லாஹ் குழந்தைகளை தந்திருக்கிறான், இந்த குழந்தைகளுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும். எனக்கு ரெண்டு பேரன்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறான், நான் யாராக இருந்தாலும் சரி, நான் யாராக இருந்தாலும் சரி, நான் அல்லாஹுடைய அடிமை. ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை, என் உம்மா பாப்பாக்கு நான் என்ன செய்யணும். நான் யாராகவும் இருக்கலாம், நீங்க யாராகவும் இருக்கலாம், ஆனா அல்லாஹுடைய அடிமை ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த குழந்தைகள். இன்னைக்கு நாட்டில் சமூகத்தில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, பர்த்டே செலிபிரேஷன். நான் சொல்லுவேன், உங்களோட பர்த்டே செலிபிரேட் பண்ற அன்றைக்கு கொஞ்சம் உங்களோட உம்மாவை கன்சிடர் பண்ணி பாருங்க, லேபர் ரூம்ல எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்க சொல்லி உங்களோட பெற்றெடுக்கிறதுக்கு. உங்களோட லேபர் ரூம்ல அன்றைக்கு நாள், அன்றைக்கு நாள் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ல பிறந்திக்க மாட்டீங்க, வீட்டுலதான் பிறந்திருப்பீங்க. அன்றைக்கு பெரும்பாலும் அநேகமாக அது நேச்சுரல் இயற்கையான ஒரு பிரசவம். அன்னைக்கு நாள் உங்களோட உண்மை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இன்னைக்கு உங்களுக்கு வயசு 55 வயசு இருந்தா கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, சந்தோஷம் அல்ல, எங்க தாய் என்ன பெற்றவள், எனக்காக வேண்டி உயிரை பணையம் வச்சு கொண்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள். அன்னைக்கு நாளாவது என் உண்மை கொஞ்சம் நினைச்சி அவருக்கு ரெண்டு அவட தேர்வு என்ன சார் செய்வோமே. அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே தெரியவர்களே, யோசிங்க, இந்த குர்ஆன் எனக்கும் இந்த லைஃபுக்கும் எவ்வளவு தூரம், குர்ஆனுக்கு எனக்கும் இடையில எவ்வளவு உறவு இருக்குது, ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது. குர்ஆன் அதைத்தான் மிக தெளிவாக சொல்லுது. ஒரு சுருக்கமான தலையங்கம்,
ஆழமான தலையங்கம் சுருக்கமாக சொல்லுகின்றேன். குரானுக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கிறது. நம்மளுக்கு இதை விளங்கிக் கொள்றதுக்கு லேசாக்கி தாரேன். இதை லைஃப்ல கொஞ்சம் நீங்களும் நானும் கணக்கு செஞ்சு பார்க்கணும், அக்கவுண்ட் செஞ்சு பார்க்கணும், எனக்கும் குரானுக்கும் இடையில எவ்வளவு தூரத்துக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கு. முதலாவது குரான் சொல்லுது, இந்த குரான நாங்க விசுவாசம் கொள்ளோம், இத நம்போம். ஓ, குரான்ல இருக்குதா இல்லையா? இந்த குரான்ல இருக்குதா? இது அங்க செகண்ட் ஒப்பீனியன் இல்ல. குரான் அப்படியா சொல்லுது? ஓகே, டன். மாற்று கருத்து கிடையாது. குரான் வட்டி ஹராம் என்றுதா? குரான் வட்டி ஹராம் என்றுதா? இந்த வீடு வட்டியில உள்ள வீடு, நான் ஜும்மா தொழுது வீட்டுக்கு போக மாட்டேன். நான் பள்ளிக்கு வந்த வாகனம் வட்டி உள்ள வாகனம் இல்ல. அந்த வாகனத்தில் ஏறி மறு வீட்டுக்கு போறதில்லை. அது நேர இப்ப தௌபா, இப்ப தௌபா. எனக்கு ஒரு டெஸ்டமோனியல் கேஸ்ல, நான் என் பிரதர்ஸோட என் மாப்பை விட்டுட்டு போன ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு கொள்றதுக்கு நான் கோர்ட்ல வழக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனா குரான் கிறிஸ்ட கிளியரா சொல்லுது, உன் மாப்ப மௌத்தானா சொத்தை எப்படி பிரிச்சோம்? அதுக்கு நீங்க இந்த மொத்தத்தை பயித்து ஒரு ஐடியா ஒப்பீனியன் கேட்க தேவையில்லை. அதுக்கு ஒரு லாயர் தேவையில்லை உங்களுக்கு. அது எப்படி செய்யணும்? லா, இந்த நாட்டினுடைய லால டெஸ்டமோனியல் கேஸ எப்படி ஃபைல் பண்ணணும், அதுக்கு லாயர் தேவைப்படுவாரு. ஆனா உங்களோட போர்ஷன் என்ன, உங்களோட பங்கு என்ன, உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன, இதுக்கு லாயர் தேவையில்லை. நீங்க குரான சூரத்து நிசாவை பிறக்கினா அது சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எனக்கு எப்பயும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? தொழுகையில இமாம் வெள்ளிக்கிழமை காலையில அவர் சூரத்தில் தஹர் ஓதல்ல, சூரத்தில் சஜதா ஓதல்லண்டா, அவரை கேள்வி கேட்கறதுக்கு 100 பேர் இருப்பாங்க. அதுல உள்ள விடயங்கள் என்னோட வாழ்க்கையில் இருக்குதா? நான் மிக இரக்கமா சொல்றேன், முதலாவது கொண்டு வாங்கும் வாழ்க்கையில குரானுடைய விடயத்தில நம்பிக்கை, விசுவாசம். குரான் சொன்னா அது கங்கல இல்ல. யாருக்கு ஆர்டர் இது? இது யாருக்கு ஆர்டர்? கமான், அல்லாஹ்வுடைய ஆர்டர் யாருக்கு? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, நாயகமே, நாங்க சொன்னபடி நீங்க வாழுங்கோம், நிலையாக நில்லுங்கோ, அங்கிட்டு இங்கிட்டு பேசுற வாழும். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நான் சொன்னதுல உங்களோட புத்தியை நீங்க பாதிக்க வாணம், நான் சொன்னதை நீங்க செய்வோம். இங்க இருக்கிறாங்க உலமாக்கள், இந்த பள்ளி இமாம்கள் இருக்கிறாங்க, கேள்வி பேசி குரான் இப்படி இருக்குதா, அல்லாஹ் நபிக்கு இப்படி சொல்றானா? நபியே, நாயகமே, ஏவப்பட்டது போல, சொல்லப்பட்டது போல நீங்க வாழ பழகுங்க, வாழுங்கோ, ஸ்டாண்ட் அப் ஆகுங்கோ, உங்களை புத்திய பாதிக்கேதாது. இந்த கேட்கிற சமூகத்தில் குரானுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன தெரியுமா? நான் குரானுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை குரான விசுவாசம் கொள்வது. குரான் சொல்லுதா? குரான் சொல்லுது. அஸ்ஸாவை பத்தி குரான் சொல்லிருக்குது, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அக்ஸாவுடைய பள்ளி, நாங்க எங்கேயோ இருக்கிற அக்ஸாவுக்கு துவா கேட்கிறோம், ஆனா என்னோட பள்ளி அது தொழுகைக்கு ஆள் இல்லாம பள்ளி பிச்சை வாங்குது. என்னோட பள்ளி, என்னோட பள்ளியில சுமகுக்கு வார மக்களையும் ஊருடைய பாப்புலேஷன் பார்த்தா பெர்சன்டேஜ் என்னன்றத நீங்க முடிவு செய்வோம். என்னோட பள்ளி, இந்த பள்ளி, அந்த பள்ளி, எந்த பள்ளியாக இருக்கட்டும், அந்த பள்ளியில பாப்புலேஷனையும், அந்த பள்ளிக்கு இருக்கிற மகல்லா லிஸ்ட், எத்தனை ஃபேமிலிஸ், எத்தனை ஜென்ஸ் இருக்கிறாங்க ஊர்ல கணக்கு பார்த்து, அதையும் அன்றைக்கு நாள் சுமகு தொழுகிற மக்களையும் பார்த்தா என்ன பெர்சன்டேஜ் என்றது உங்களுக்கு வரும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. பேசுறது ரொம்ப லேசி, விளங்கிக் கொள்ளவும் லேசி, ஆனா நடைமுறைப்படுத்தணும்.
குரான் மிக தெளிவாக சொல்லுது, இந்த குரானை நீங்க விசுவாசம் கொள்ளுங்கள், இந்த குரானை நீங்க நம்புங்கள், இந்த குரான்ல சொல்லப்பட்ட விடயங்கள் ஹக், அதுல மாற்று கருத்து கிடையாது. وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا எனக்குரிய ரிஸ்க் எனக்கு வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நான் எங்க மௌத்தாக போறேன், நான் எங்க வாழ போறேன், இதெல்லாம் எனக்கு என்ன அனுப்புறதுக்கு முந்தி அல்லாஹ் எழுதித்தான், அல்லாஹ் எழுதி அனுப்பித்தான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குரானுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை குரான்ல சொல்லப்பட்ட விடயங்களை நம்புவது. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்க யாரும் நினைச்ச வாரம் இந்த பள்ளிக்கு பின்னால் முன்னுக்கு இருக்கிற ஜனாதாக்கள், மையவாடியில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனிதர்கள், இம்மா ரௌதத்துன் மின் ரியாதுல் ஜினான் வ இம்மா ஹுஃபரத்துன் மின் ஹுஃபரி நீரான், இவைகள் ஒன்றோ சுவனத்தின் பூங்காக்கள் அல்லது நரகத்தின் படுகுழிகள். அல்லாஹ்வே அனைத்தையும் சுவனத்தின் பூங்காக்களாக்கி வைப்பானார். நாங்கள் பேசுவது கேட்குது, ஆனா பதில் சொல்ல முடியாது. அல்ஹாக்குமுத்தகாசுர், அல்லாஹ் சொல்றான், அல்ஹாக்குமுத்தகாசுர் ஹத்தா ஸுர்துல் மகாபிர், இங்க வந்து சேர்ந்து கொள்ளும் வரைக்கும் தான் உங்கள் எல்லா ஆட்டமும், இங்க வந்து சேரும் வரைக்கும் தான் உங்கள் எல்லா ஆட்டமும், உங்களோட பிளான், உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட பேங்க் பேலன்ஸ், உங்களோட பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், உங்களோட அசெட்ஸ், உங்களுக்கு இருக்கிற வேல்யூஸ், இதெல்லாம் எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துல் மகாபிர், இங்க இருக்கிற கபர் இதுக்கு வந்து சேரும் வரைக்கும் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த நம்பிக்கையை நசீபாக்குவானாக. எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, மௌத்துக்கு பிறகு நான் வாழ இருக்கிறேன். இரண்டாவது, குரான் சொல்லக்கூடிய பணி என்ன தெரியுமா? அல்லாஹுடைய குரான் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், குரானும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், குரானை சுமந்தவர்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், குரானை ஓதித்தரக்கூடிய ஆசான்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், குரானை சொல்லித்தரக்கூடிய உளமாக்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஏண்டா சொல்றவருடைய கண்ணியம் கூட உள்ளத்துல இல்லண்டா, அவர் சொல்ற விஷயத்தையும் நீங்க நம்ப மாட்டீங்க. முதலாவது செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? சொல்றவருடைய நம்பிக்கை. அதனால தான் அல்லாஹ் நபிமார்களுடைய நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்துல விதைத்த முதலாவது. நபி இவர் பாவம் செய்யாதவர், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர், உலக ஆதாயங்களுக்காக வேண்டி எதையுமே செய்ய மாட்டாரு, அவர் சொல்லுவதாக இருந்தால் செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் செய்வாரு. வஜா ரஜுலும் மின் அக்ஸல் மதீனத்தி யஸ்ஆ قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم, உங்கள்கிட்ட எங்க கூலியும் கேட்கல, அப்படிப்பட்ட இந்த நபிமார்களை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு மனிதர் சொன்னார் என்று குர்ஆன் சொல்றதே, அவர்களுடைய அடிப்படை என்ன தெரியுமா? உலக ஆதாயங்களுக்காக வேண்டி எதையுமே சொல்ல மாட்டார்கள், உங்களுடைய ஆதாயத்துக்காக வேண்டி, உங்களுடைய லாபத்துக்காக வேண்டித்தான் அவர்கள் சொல்லுவார்கள் என்ற கருத்தை குர்ஆன் அழகாக பொதித்திருக்கிறார். எனவே குர்ஆன் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், குர்ஆன் மரியாதை செய்யப்பட வேண்டும். ஒமை யுஹவ்வன் ஷாஇல்லாஹி ஃபின்னஹா மின் தக்வல் குலூப், இது இரண்டாவது கடமை. மூணாவது என்ன தெரியுமா? குரான் ஓத தெரியணும், குரான் விளங்கணும், குரானுடைய எழுத்துக்கள் வரத்தில் குரான தர்த்தீலா, குரான் அழகாக ஓதுங்கள். சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொன்னா அது நீங்க நாங்க ஓதுற மாதிரி அல்ல, அதுல 141 எழுத்து இருக்குது, 141 எழுத்தும் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும், சரியாக அது விளங்க, அது ஓதப்பட வேண்டும், அதுக்கு படிக்கோணும். நாங்கெல்லாம் சின்ன காலத்துல அல்ஹம்துலில்லா கிராமங்கள்ல வீடுகள் இருந்துச்சு, மதரசாக்களாக வீடுகள்ல ஓடி தந்து கொண்டிருந்தாங்க, பள்ளி வாசல்கள்ல பள்ளிக்கூடங்கள் இருந்தது. ஏதோ அந்த காலத்துல வாழ்ந்த முன்னோர்கள் எங்களுக்கு எல்லாம் ஓடி தந்தார்கள், அல்லாஹ்வுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானார். எத்தனை இடத்துல போனோம், ஒரு நோக்கத்தில் ரெண்டு நோக்கத்தில் ஓதினோம், வீடுகளில் இருந்த உம்மம்மார்களாம் மாமிமார்கள் ஓதி தந்தார்கள் குர்ஆன் எங்களுக்கு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு அந்த கலாச்சாரம் இல்லாமல் போய்விட்டது. நான் மிக இரக்கமா சொல்றேன், உங்களோட பிள்ளைய அனுப்பி வைங்க குர்ஆன் ஓதுறதுக்கு, குர்ஆன் ஓதித்தார ஆள வீட்டுக்கு அழைத்த வானம், இது நீங்க குர்ஆனுக்கு செய்த அவமரியாதை. ஏண்ட புள்ள வெயில நலஞ்சி
எந்த புள்ள மலையில நலஞ்சி வெயில காஞ்சி ரோட்டில் நடந்து பேசு குரான் ஓதணும். எங்களுக்கு ஹசரத்து வராரு, நாங்க அவருக்கு பே பண்றோம். என்றா குரான் அவ்வளவு சீப் இல்ல, உங்களோட புள்ள கண்ணியம், உங்களோட புள்ள கஷ்டப்படக்கூடாது. எந்த புள்ளிட குரானுக்கு உத்தரவு தோதி கொடுத்துட்டு போகட்டும், அவருக்கு கொடுக்கிற ஹக்கையும் உங்களோட பிள்ளைக்கு சான்ஸ் பாடம் நடத்த வர சேருக்கு கொடுக்கிற ஹக்கையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் எந்த லைஃபுக்கு சொல்றேன், உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் சேர்த்து சொல்றேன். எனக்கு அஞ்சு புள்ள இருக்குது. எந்த பிள்ளைக்கு குரான் ஓதி கொடுக்க வர ஹசரத்துக்கு கொடுக்கிற மந்த்லி கொடுக்கிற அமௌண்டையும் எந்த பிள்ளைக்கு ஐடி ஐடிசி அதாவது சான்ஸ் பாடம் நெக்ஸ்ட் பாடம் படிச்சு கொடுக்க வர அந்த டீச்சருக்கோ அந்த மாஸ்டருக்கோ கொடுக்கிற அமௌண்டையும் நீங்க கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எந்த பார்வையில இந்த குரானை விடவும் இந்த நெக்ஸ்ட் பாடம் முக்கியமானது, இந்த சயின்ஸ் பாடம் முக்கியமானது, அதனால தானே கூட பே பண்றீங்க. குரானை கண்டியப்படுத்துங்க, குரான் உடையவர்களை கண்டியப்படுத்துங்க, குரானை சண்டைப்படுத்துங்க. உங்களை வீட்டுக்கு குரான் ஒளி தரத்தர் வர தேவையில்லை, அவருடைய வீட்டுக்கு நீங்களுமாக கூட்டிக் கொண்டு பேசி வெளியில நில்லுங்க. எந்த புள்ள அவருடைய வீட்டுல போயிட்டு குரான் ஒலிச்சு வரட்டும். இதுதான் அப்பாசியாக்களுடைய காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் அரசர்கள் செய்த பணி. படித்தான் குரான் ஒலித்தாரத்துக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருந்த வீட்டுக்கு அழைக்க இல்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஹலீபா ஹாரூன் ரஷீது வீட்டுக்கு போக இல்ல, ஹலீபா ஹாரூன் ரஷீதுடைய மகன் ஹலீபா ஹாரூன் ரஷீத் அவர் தனித்து வச்சாரு. என்ன குரான் என்ற புள்ள தேடிப்பை தோதோணும். இது இரண்டாவது குரான். மூணாவது குரானுக்கு செய்ய வேண்டிய பணி. நாலாவது பணி என்ன தெரியுமா அன்புக்குரிய நண்பர்களே? விரிவாக பேச வேண்டும், அழகாக பேச வேண்டிய தலையங்கள் இது, ஆனாலும் நேரம் இடம் கொடுத்ததில்லை. நாலாவது என்ன தெரியுமா? குரான் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் வாழ பழகு. குரான் எல்லாத்துக்கும் உதாரணம் சொன்னது. ஒரு பிரெக்னண்டாக இருக்கிற தாய் தன் வயிற்றுல புள்ளைய வச்சுக்கொண்டு என்ன கனவு காணணும், அவ என்ன கனவு காணணும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயிற்றுல சுமந்து கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு கனவு கண்டா. வயிற்றுல புள்ளைய வச்சுக்கொண்டு உலக கனவு காணவானும், உலக கனவு காணவானும். எங்களோட கனவு எப்படி இருக்கணும்? குரான் சொல்லி தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் புள்ளைய கையில வச்சுக்கொண்டு பிறந்த புள்ள மனல புள்ள இப்பத்தான் புள்ள பிறந்து இருக்குது. இன்றைக்கு இருக்கிற பலஸ்தீன், இன்றைக்கு இருக்கிற காசாதான் இன்றைக்கு வயக்குத்துலுனா அபுனாகும் புள்ளைகளைத்தான் கொலை செஞ்சான் யூதர்கள். பிரவுன் என்ன செஞ்சான்? குழந்தைகளை கொலை செஞ்சான். அதைத்தான் இன்றைக்கு செய்றாங்க. அல்லாஹ் சொல்றான் வயக்குத்துலுனா அபுனாகும் வயஸ்தஹ்யூன நிஸாஹும் ஆம்பள பிள்ளைகளை கொலை செஞ்சான். தேடி 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 இவன் அடுத்த ஒரு பயங்கரவாதியாக மாறிடுவான், இவன் தான் அடுத்த புரட்சி செய்வான், எனவே இவனை கொலை செய்யணும் என்று இன்றைக்கு திட்டம் திட்டு செய்வது போல குரான் அப்படித்தான் சொன்னது. இது ஒன்று எங்களுக்கு புதுசு இல்ல. நீங்க என்ன செஞ்சாலும் இஸ்லாம் வாழும், முஸ்லீம்கள் வாழுவாங்க. என்ன நாங்க வாழ்றதில் எங்களை வாழ வைக்கிறவன் வாழ வைப்பான், வாழ வைப்பவன் மகளை வாழ வைப்பான். நீங்க கோழைகளாக வாணம். அப்படித்தான் குரான் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் கையில புள்ளைய வச்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க நினைச்சிரோம் எங்களோட புள்ளையிட ஹாப்பினஸ் தான் எங்களோட ஹாப்பினஸ், அதுக்கு என்ன ஹராத்த செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சொல்றான் மூசாவுடைய தாயை பார்த்து இந்த பிள்ளைக்கு நீங்க பால் கொடுங்க, உங்களுக்கு பால் கொடுக்க பயமாக இருந்தா இந்த புள்ளைய தண்ணியில போடுங்க. நாங்க சொல்லுவோம் புத்தி இல்லையா, யோசிக்கிற இல்லையா, அல்லாஹ் சொன்னு செய்தேதானா, அல்லாஹ் சொன்னா செய்யத்தான் வேணும், அல்லாஹ் சொன்னா செய்யத்தான் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய்க்கு அல்லாஹ் சொன்ன உனக்கு பால் கொடுக்கா பால் கொடுமா, பால் கொடு, உனக்கு பயமாக இருக்கிறா, பாலை கொடுத்து கொண்டிருக்க புள்ள யாருடைய கண்ணியாவது பத்துட்டா எந்த பிள்ளைய தேடி வந்து கொலை செஞ்சிடுவாங்க பயமாக இருக்குதா? அல்லா சொன்னான் பயமாக இருக்குதா, பால்யம் அந்த புள்ளைய கண்ணில போட்டு பின்னாரா தூகிலை நான் சொன்னதை நீ செஞ்சா இந்த புள்ளைய நான் உனக்கு திருப்பி தருவேன். அல்லாஹ் வாக்கு மீறாதவன். வட்டிக்கு சௌபா செய்தோ
உங்களுடைய ஏழு பரம்பரை பணக்காரனாக வாழும் இன்ஷால்லா. நீங்க வட்டியோட மௌத்தானா நான் பதுவா செய்யல, யதார்த்தத்தை சொல்றேன், உங்களோட பிள்ளைகள் பிச்சைக்காரனாக நடமாடுவாங்க, குடிக்கிறேன். வட்டிக்கு நீங்க சௌபா செஞ்சா உங்களுடைய ஏழு பரம்பரை இந்த பூமிக்கு மேல தலைவிருந்து வாழ்வாங்க, செல்வந்தர்களாக வாழ்வாங்க, கொடையாளியாக வாழ்வாங்க, கைய மேலரிச்சு வாழ்வாங்க, தலை நிமிந்து வாழ்வாங்க. எதனால தெரியுமா? வாப்பட சௌபாவுடைய மறக்கத்தாங்க. இல்ல வாப்பா பிள்ளைகளுக்கு வட்டி வாங்கி வட்டி வாங்கி சொத்து சேர்த்தா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வட்டிக்கு சொத்து சேர்த்து யாரும் பணக்காரனாக கபருக்கு போக இல்ல, ஏழைகளாகவும் கடனாளியாகவும் கபருக்கு போன வரலாறு தான் கூட இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன் படி நடப்பதற்கு எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, பௌதத்தை செய்வானாக. குர்ஆன் படி வாழுங்கோ. புள்ளைய வயிற்று சுமந்து இருக்கிறீங்களா? புள்ள கையில் இருக்கிறதா? புள்ள தெரிஞ்சுக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தெரிஞ்சுட்டாரு, பருவ வயல் நடந்துட்டா, சின்ன புள்ள மாஷா, இப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்றான், புள்ளைய அரச குர்ஆன் செய்ய பார்ப்போம், புள்ளைய அரச குர்ஆன் செய்ய பார்ப்போம். எங்களுக்கு எங்க புள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கோ மேலாது, அதுக்கு நாங்க கண்ண மறுபக்கம் திருப்பிக் கொள்றோம். சில பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கடா, அந்த புள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறதா வேறொருத்தர் கையில் அனுப்பிடுவாங்க. அந்த புள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிறத கண்ணால பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமை பார்த்து உங்களோட மகன் அறுத்த குர்ஆன் செய்ய பார்ப்போம். உங்களோட அன்பு கூடவா, உங்களோட மகன் அன்பு கூடவா, ஏன் அன்பு கூடவா? இது குர்ஆன் பேசக்கூடிய மொழி, குர்ஆன் பேசக்கூடிய யதார்த்தம், இது விரிவாக பேசப்பட வேண்டும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆனுடைய நம்பிக்கை, குர்ஆனுடைய கண்ணியம், குர்ஆனை விளங்குங்கோ, குர்ஆனை ஓதுங்கோ. மிக அன்பாக சொல்றேன், ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் இந்த பள்ளியில ஒரு குர்ஆன் வகுப்பு நடக்குது, ஒரு குர்ஆன் கிளாஸ் நடக்குது, அதுல எல்லாரும் பங்கிருங்கோ, அதை விளங்குங்க. குர்ஆனை, குர்ஆன் என்ன? நாங்க யாரும், நானும் சேர்த்து சொல்றேன், நாங்க யாரும் இங்கிலீஷ் படிக்க இல்ல, நாங்க படித்தது ஆங்கிலம் படிக்க இல்ல யாரும். ஆனா இன்றைக்கு எல்லாருக்கும் ஆங்கிலம் பேச தெரியும், ஆங்கிலத்தில் கடிதம் எழுத தெரியும், ஆங்கிலத்தில் டீல் பண்ண தெரியும். ஆனா அரபு, அரபு பிறந்து முதல் நாள் காதல விழுந்தது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தான். உம்மா உம்மாண்டு போல இல்ல, காதல கேட்டது அல்லாஹு அக்பர். யாரோ தரவு காதல வாங்க சொன்னாரு, ஆனா அந்த அரபு விளங்குது இல்ல. மிக அன்பாக சொல்றேன், குர்ஆனை விளங்குவதற்கு முனைவோம், குர்ஆன் படி நடக்க முனைவோம், குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம், குர்ஆனுடைய நம்பிக்கையை கொண்டு வருவோம். மூஸா அலைஹிஸ் ஸலாத்துடைய தாய் அந்த விசுவாசத்தோட அந்த புள்ளைய தூக்கி தண்ணீர் போட்டது போல அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் பொழுது அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், சங்கைப்படுத்துவான். நான் சொன்ன ரெண்டு உதாரணம், பட்டிக்கு வாங்கிட்ட வாப்பாட குழந்தைகள் எப்படி ஆனாங்க, வட்டிக்கு தௌபா செய்த வாப்பட குழந்தைகள் எப்படி வாழ்ந்தாங்க என்பது வரலாறுகளில் எழுதப்பட்ட உண்மை. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அப்படிப்பட்ட உத்தமர்களாக ஆக்கி வைப்பானாக, எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அழகுபடுத்துவானாக, குர்ஆனை கொண்டு சங்கைப்படுத்துவானாக, குர்ஆன் படி வாழ்ந்து மறைவதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக. எமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எமது வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் உங்களது கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.